வணக்கம் மலேசியாவில் கோவிட் வைரஸ் தொற்று ஒருவருக்கு இருக்கிறதா என்பதை சுயமாக கண்டறியும் கருவினை அரசாங்கம் கடந்த சில மாதங்கள் முன்னர் அறிமுகப்படுத்தியது தற்போது அந்த கருவினை அனைத்து தரப்பினரும் அதாவது நடுத்தர மக்களும் பயன்படுத்தும் விதமாக அதன் விலை நான்கு வெள்ளி தொண்ணூறு காசு விலையில் வாங்கலாம் என உள்நாட்டு வாணிப பயணித்தாளர் விவகார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார் தற்போதைய கோவிட் காலகட்டத்தில் அனைத்து தரப்பினர் சுமைகளை குறைக்கும் வகையில் அதே சமயம் வாசகர்களின் ஒத்துழைப்பிற்கும் மதிப்பளிக்கும் வகையில் இத்திட்டம் அமையும் எனவும் இத்திட்டம் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நந்தாலிங்கி கூறினார் மலேசியா பிரஜையான நாகேந்திரன் தர்மலிங்கம் என்ற ஆடவர் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக சிங்கப்பூரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த மரண தண்டனை குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அந்த ஆடவருக்கு இந்த முறை கருணை காட்ட வேண்டும் என மலேசியா மாமன்னர் பிரதமர் மற்றும் ஒரு சில தலைவர்கள் உட்பட மலேசிய மக்களும் சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு கோரிக்கையினை முன்வைத்தனர் இந்நிலையில் மேல்முறையீடு செய்திருக்கும் மனு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி மீண்டும் நீதிமன்ற விசாரணைக்கு வருவதாக கூறப்படுகிறது மேலும் அனைத்துலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மலேசிய அரசாங்கமும் சிங்கப்பூர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது கோவிட் வைரஸினை அடுத்து புதிதாக ஆபத்தான வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது மலேசியர்கள் சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை இந்த சனிக்கிழமை முதல் அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது மலேசிய குடும்ப கொள்கையை பிரபலப்படுத்துவதற்காக தங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட சட்டை வங்காள தேசத்தில் தயாரிக்கப்பட்டிருப்பது குறித்து தமது வருத்தத்தை ரஷ்யா நாடாளுமன்ற உறுப்பினர் சா கீச்சின் தெரிவித்தார் வங்காள தேசத்தில் இதர எந்த ஒரு நாட்டிலோ இருந்து சட்டையினை தயாரிக்கப்படுவதை தடுக்கவில்லை ஆனால் இந்த சிரமமான காலகட்டத்தில் மலேசியர்கள் பொருளாதார நிலையில் உயர்த்த உள்ளூர் மக்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என அவர் கூறினார் அதுமட்டுமின்றி அரசாங்கம் மலேசிய தயாரிப்பு பொருட்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என அவர் சொன்னார் நடைபெற்று முடிந்த மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்டதிலிருந்து நாம் எழுச்சி பெறுவோம் என்று பக்காத்தான் ஹராப்பான் தலைவர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் இதற்கு முன்னர் ஜஹூர் மற்றும் சுங்கை பசார் கோலா கங்சார் தேர்தலில் தோல்வி கண்டோம் ஓராண்டுக்குப் பின்னர் நடந்த தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்றது அந்த வகையில் மலாக்காவில் கண்ட தோல்வியால் நம்மால் எழுச்சி பெற முடியும் என்று அன்வார் தெரிவித்தார் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி